வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோ எல்லாமே இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சினிமா டிக்கெட் சேனல்ல இருந்து தமிழ் பாடல்களில் ஒளிந்துள்ள ரகசியங்கள், ஹிடன் சாங் டீடைல்ஸ் பார்ட் 1. ஸோ அந்த வீடியோக்கு தான் நம்ம இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம கீழே ரெட் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. நாங்க போற வீடியோ நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னதான் இன்னைக்கு நிறைய புது பாடல்கள் வந்தாலும், நமக்கு 90ஸ்ல வந்த அந்த ஹிட் சாங்ஸ கேக்குறதே ஒரு தனி சுகம் தான். அப்படி வந்த பாடல்கள்ல செம ஹிட் ஆன பாட்டு தான் ஒரு காலத்துல இந்த பாட்டு கேட்காத ஆளே இல்ல. அப்படி வந்து இந்த பாட்டுல பர்டிகுலரா இந்த லைன கவனிச்சிருக்கீங்களா? இப்படி தமிழ்ல வந்த பாடல்கள்ல நம்ம கவனிக்க தவறின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, நிறைய ஷாக்கிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு காலத்துல இண்டஸ்ட்ரியில பீக்ல இருந்த டைம்ல நடிகை ஸ்ரீதேவி சூப்பர் ஸ்டாரோட நடிச்ச படம் தர்மயுத்தம். இந்த படத்துல ஒரு சீன்ல ஸ்ரீதேவி ஒரு காம்பவுண்ட் செவத்துல இருந்து குதிக்கிற மாதிரி நடிக்கும் போது கீழே விழுந்து கால் பிராக்சர் ஆயிருக்கு. ஆனா அடுத்த நாளே கால் வலியோட ஒரு சாங் ஷூட்டிங்கும் வந்து அடுத்த 3 நாட்கள் அப்படியே நடிச்சும் கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிச்சா தெரியும், இந்த பாட்டுல கடைசி வரைக்கும் ஸ்ரீதேவி உட்கார்ந்துட்டே பாடுற மாதிரி தான் கோரியோகிராஃபி பண்ணிருப்பாங்க. கடைசி சில நொடிகள் மட்டும் நடப்பாங்க, அதுவும் ரஜினியோட சப்போர்ட் வழக்கம். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இதுக்கு ரிப்ளை லெட்டரே வராது. காவிரி நீரும் வராது. இதை இந்த ரொமான்டிக்கான பாட்டுல அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு வாலி. ஆரம்ப காலங்களில் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜரும் கவிஞர் கண்ணதாசனும் சில மனஸ்தாபங்களால பிரிஞ்சிட்டாங்க. திரும்பவும் பழைய ஃப்ரெண்டோட சேரணும்னு நினைச்சு கண்ணதாசன் நிறைய முயற்சி எடுத்தும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. சரி, ஒரு பாட்டு மூலமா நம்ம காமராஜருக்கு இதை கன்வே பண்ணலாம்னு நினைச்சாரு கண்ணதாசன். காமராஜரோட அம்மா பேரு சிவகாமி. சோ அதை வச்சே காமராஜருக்கு ஒரு பாடல் மூலமா தூதுவிட்டாரு கண்ணதாசன். அந்த பாட்டு தான் தமிழ் சினிமால பிரம்மாண்டம்னாலே டைரக்டர் சங்கர் தான். சங்கர் இயக்கத்துல வந்த பாடல்கள்ல எல்லாமே நிறைய புது புது விஷயங்கள் பண்ணிருப்பாரு. அப்படி ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்தியன் படத்துல வர அக்கடானு நாங்க பாட்டுல பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் 20 பேர் இருப்பாங்க. வழக்கமா இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல ஆடுறதுக்கு ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ் தான் இருப்பாங்க. ஆனா இந்த சாங்குக்காக சங்கர் இந்தியால இருந்து 20 டாப் மாடல்ஸ் ஆட வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்தியால இருக்கிற டாப் 20 காஸ்டியூம் டிசைனர்ஸ் வச்சு இந்த மாடல்ஸோட டிரெஸ்ஸை டிசைன் பண்ணிருப்பாரு. உன்னவிட பாட்டோட முதல் சில வரிகள் கமல் கௌதமிக்காகவே எழுதியிருப்பாரு. இந்த வரிகள்ல சந்திரன் வர்றது கமலோட சகோதரர் சந்திரகாசன். இந்த விஷயத்த சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்த இன்டர்வியூல கமலஹாசன் பேசியிருக்காரு.
வைரமுத்து பாடல்கள்ல ஒரே விஷயம் ரெண்டு மூணு பாடல் வரிகள்ல கொஞ்சம் மாத்தி மாத்தி எழுதியிருப்பாரு. அதாவது கிட்டத்தட்ட அந்த லிரிக் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். 1985 முதல் மரியாதை படத்துல வந்த பாட்டுல வந்த அதே வரி அதுக்கப்புறம் 19 வருஷம் கழிச்சு வந்த படையப்பா பாட்டிலையும் இருக்கும். முத்தம் வைக்கிறதுக்கு வக்கீல வைக்காதீங்க, இந்த லைன் முதல் மரியாதையில வர்ற அந்த நிலாவுக்கு தான் பாட்டுல எப்படி யூஸ் பண்ணிருக்காருன்னு பாருங்க. இதே லைன் படையப்பால வர சுத்தி சுத்தி வந்தீங்க பாட்டுலயும் இருக்கு. கவிஞர் வாலியும் ஒரே வரியே இதே மாதிரி ரெண்டு படத்துக்கு எழுதியிருக்காரு. ஒன்னு சின்ன தம்பியில வர குயில புடிச்சு சாங், குயில புடிச்சி கூணில் அடைச்சி பூவ சொல்லுகிற உலகம், மயில புடிச்சி கால உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். இன்னொன்னு புது புது அர்த்தங்கள் படத்துல வர கல்யாண மாலை பாட்டிலையும் இதே வரிகள் தான் வரும். இதே மாதிரி இன்னொரு சம்பவம், ஆனா இப்போ மூணு பாட்டுல ஒரே லைன் வரப்போகுது. ரெண்டு லவர்ஸ் பாடுறாங்க, உன்னை பாக்கலனா ஒவ்வொரு நிமிஷமும் வருஷம் மாதிரியும், நீ கூட இருந்தா வருஷம் எல்லாம் நிமிஷம் மாதிரியும் இருக்குன்னு. இந்த விஷயத்த கவிஞர் வாலியும் மூணு பாடல்கள்ல யூஸ் பண்ணிருப்பாரு. இதே மாதிரி இன்னொரு பாட்டு, ஆனா இங்க நாமுத்துக்குமார் ஃபர்ஸ்ட் சாங் பகவதி படத்துல. இதே லிரிக் கஜினியில சுட்டும் விழி சுடரே பாட்டிலையும் இருக்கு. இன்னொரு வைரமுத்து பாட்டு, தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் அழுதா தரையில இருக்கிற யாருக்கும் தெரியாதுங்கிறது தான் மேட்டர். இது ரெண்டு பாட்டுல வைரமுத்து யூஸ் பண்ணிருப்பாரு. தண்ணியில மீன் அழுதா கருக்கு ஒரு தகவல் வருவதில்ல. ஸ்கூல்ல தமிழ் வாத்தியார் சொல்லிக் கொடுக்காத சில இலக்கணத்தை ஐஸ்வர்யா ராய் மூலமா சொன்னா புரியும்னு நிறைய பாடல்கள் மூலமா தமிழ் இலக்கணத்தை சொல்லியிருப்பாரு வைரமுத்து. தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய பொக்கிஷம்னு இளையராஜாவையும் வைரமுத்துவையும் சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ஹிட் பாடல்களை தந்துட்டு இருந்த டைம்ல ஏதோ பிரச்சனை வந்து பிரிஞ்சவங்க இன்னைக்கு வரைக்கும் ஒன்னு சேரல. ஆனா இவங்களோட அடுத்த ஜெனரேஷனான வைரமுத்துவோட மகன் மதன் கார்க்கியும் இளையராஜாவோட மகன் யுவன் சங்கர் ராஜாவும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மதன் கார்க்கியும் யுவனும் சேர்ந்த முதல் படம் பிரியாணி. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பண்ணிருப்பாரு மதன் கார்க்கி. இதுல வந்து பாம் 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 பெண்ணே அப்படிங்கிற பாட்டுல ஒரு இடத்துல இளையராஜா வைரமுத்து ஒன்னு சேர்ந்து பண்ணின முதல் பாடலான இது ஒரு பொன்மாலை பொழுது வரிகளை யூஸ் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி இளையராஜா வைரமுத்து சேர்ந்து ஒர்க் பண்ண கடைசி பாடலான புன்னகை மன்னன் படத்துல இருந்து ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் பாட்டோட வரிகளையும் இந்த பாட்டுல எழுதியிருப்பாரு. இரண்டாயிரமாவது வருஷத்துல வந்து ரிதம் படத்துக்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைச்சிருந்தார். இந்த ஆல்பம்ல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர், அஞ்சு பாட்டுமே ஐம்பூதங்களான நிலம் நீர் காற்று வானத்தை பேஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க. நீர் அப்படிங்கிற தீம்ல நதியே நதியே பாட்டு இருக்கும். நதியே நதியே காதல் நதியே நீயும் காற்று தீம்ல இந்த பாட்டு கதவு திறந்த காற்றே உன் பேரை கேட்டேன். நிலம் அப்படிங்கிற தீம்ல தனியே சாங் இருக்கும். நிலமே பொறு நிலமே உன் பொறுமை பெற்று விடுமே. ஆகாயம் தீம்ல இந்த சாங் பொழியும் பொழியும் மேகம் எங்கு செல்லும்.
நெருப்பு தீம்ல ஐயோ பத்திக்கிச்சு அப்படிங்கிற பாட்டு பண்ணிருப்பாங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1984 பீக்ல இருந்த டைம்ல இளையராஜா தொண்டை பகுதியில சதை வளர்ச்சி காரணமா ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தார். அதே டைம்ல ராஜா கமிட் ஆகியிருந்த ரஜினி நடிச்ச தம்பிக்கு எந்த ஊரு படத்துல ஒரு பாட்டு மட்டும் பாக்கி இருந்துச்சு. இந்த ஒரே பாடல் தான் நான் விசிலேயே கம்போஸ் செய்தது. ஏனென்றால் ஆப்ரேட் பண்ணி நான் படுத்திருக்கிறேன் வீட்டில், சொல்லுங்க சிச்சுவேஷன் சொல்லுங்க சொன்னாரு. காதலின் தீபம் ஒன்று அப்படி பண்ணினா அந்த பாட்டு 32 வருஷம் கழிச்சும் இன்னைக்கும் எல்லாரோட ஃபேவரட் சாங்கா இருக்கு. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே சங்கர் இயக்கத்துல வந்த ஜீன்ஸ் படத்துல இந்த பாட்டு எல்லாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் ஃபேவரட். இந்த பாட்டு அப்போ உலக அரிசியமா இருந்த 7 இடத்துல ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதுல முதல்ல கிரேட் வால் ஆஃப் சைனால ஷூட் பண்ணிருப்பாங்க. அந்த போர்ஷன் மட்டும் ஸ்டார்டிங்ல இப்படி வரும். ஊஆயினி அப்படின்னா ஐ லவ் யூன்னு அர்த்தம். இது மட்டும் இல்லாம ரஹ்மான் இந்த பாட்டுல எந்தெந்த கண்ட்ரீஸ் பிக்சர்ல வருதோ மியூசிக்லயும் அந்தந்த கண்ட்ரீஸ்க்கு ட்ரெடிஷனலான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு கம்போஸ் பண்ணிருப்பாரு. இப்போ நீங்க ஹெட்போன்ல இந்த பாட்டு கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏஆர் ரஹ்மான் கிட்ட இருக்கிற இன்னொரு சிறப்பு, ஒரு பாட்டோட லிரிக்ஸ்ல ஏதாவது இசைக்கருவியோட பேர் வந்தா பாட்டுல அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோட மியூசிக்கை யூஸ் பண்ணிருப்பாரு. காதலர் தினம் படத்துல வர ரோஜா ரோஜா பாட்டுல கையோடு சொல்லாது புல்லாங்குழல் அப்படிங்கிற ஒரு வரி வரும். ரஹ்மான் அந்த இடத்துல மட்டும் புல்லாங்குழல் இசையை யூஸ் பண்ணிருப்பாரு. இதே மாதிரி இந்தியன் படத்துல வர டெலிபோன் மணிபோல் பாட்டிலையும் ஜாகிர் ஹுசைன் தபேலா இவள் தானா அப்படிங்கிற வர வரிகள்ல தபேலாவோட சத்தத்தை பயன்படுத்தி இருப்பாரு. ஏஆர் ரஹ்மானோட நிறைய படங்கள்ல பிஜிஎம்மா யூஸ் பண்ணியிருக்கிற மியூசிக்கை இன்னொரு படத்துல பாட்டா போட்டிருப்பாரு. ரோஜா படத்துல மதுபாலாவை பொண்ணு பார்க்க வரும்போது ஒரு பிஜிஎம் இருக்கும். இதே பிஜிஎம் தான் இந்தியன் படத்துல டெலிபோன் மணிபோல் சாங்கோட டியூன்ல யூஸ் பண்ணிருப்பாரு. கண்டுபிடிக்க முடியல. இதே ரோஜா படத்துல இன்னொரு இடத்துல வர பிஜிஎம் இது. அப்ப அந்த கண்ணனை வர சொல்லுங்க, அவர் வர வரைக்கும் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லிருங்க. ரோஜா ரோஜா, இந்த பிஜிஎம் உழவன் படத்துல வர்ற ராக் கோழி பாட்டோட டியூன். அஜித் நடிச்ச பவித்ரா படத்துல ஒரு டியூனா ஏஆர் ரஹ்மான் யூஸ் பண்ணிருப்பாரு. ஆயிரத்தி 1993 திருடா திருடா படத்துல வந்த ராசாத்தி பாடல் தான் தமிழ்ல முதன் முதலா வந்த அக்கபெல்லா சாங். அக்கபெல்லா அப்படின்னா ஒரு பாட்டுல இன்ஸ்ட்ருமெண்டோட மியூசிக் எதுவுமே இருக்காது, பின்னாடி ஒரு ஹம்மிங் மட்டும்தான் இருக்கும். இதே மாதிரி 1995 மாயாபஜார் படத்துல இளையராஜாவும் பண்ணியிருப்பாரு.
ஆனா 1995 வந்த நம்மவர் படத்துல இசையமைப்பாளர் மகேஷ் மகாதேவன் அப்படிங்கிறவரு நிறைய சவுண்ட்ஸ் வாயிலேயே ப்ரொடியூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி ஒரு பாட்டிலே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்காக இந்த மியூசிக் டைரக்டருக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சது. கோழி கூவுது படத்துல வந்த ஏதோ மோகம் பாட்டுல தண்ணி விழுகிற மாதிரி சவுண்ட் பாட்டு ஃபுல்லா இருக்கும். இதுக்காக ஒரு பக்கெட்ல தண்ணியை ஊத்தி அதை சவுண்டா ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணிருப்பாரு இளையராஜா. கார்த்திக் நடிச்ச நாடோடி பாட்டுக்காரன் படத்துல ஒரே லிரிக்ஸுக்கு ரெண்டு டியூனை போட்டு ரெண்டு பாட்டையும் படத்துல யூஸ் பண்ணிருப்பாரு இளையராஜா. கண்ணதாசன் இளையராஜா தன் இண்டஸ்ட்ரிக்கு வந்த ஆரம்ப காலத்திலேயே மியூசிக்ல நிறைய வித்தியாசமான டெக்னிக்ஸை புகுத்தினாரு. அதுல ஒரு சுவாரஸ்யமான சாங் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சிவகுமார் நடிச்ச சிட்டுக்குருவி அப்படிங்கிற படத்துல வந்த இந்த பாட்டு இன்னைக்கு வரைக்குமே பெரிய ஹிட். இந்த பாட்டுல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அவங்களோட மனசாட்சியோட பேசுற மாதிரி பண்ணிருப்பாங்க. அதாவது ஹீரோ ஒரு லைன் பாடினா அடுத்து அவரோட மனசாட்சி பாடுற மாதிரி. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதுல கவுண்டர் பாயிண்ட் அப்படிங்கிற டெக்னிக்கை இளையராஜா யூஸ் பண்ணிருப்பாரு. அதாவது இந்த ஹீரோ பாடுற வரிகள் டியூன் மட்டும் நம்ம தனியா எடுத்து பார்த்தா அது ஒரு புது டியூனாகவும் அந்த வரிகள் ஒரு தனி அர்த்தத்தையும் கொடுக்கும். அந்த மனசாட்சி பாடுற போர்ஷன்ஸ் மட்டும் எடுத்தா அது தனி பாடு மாதிரி இருக்கும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்தா இது ஒரு தனிப்பாட்டா இருக்கும். கேட்கும் போதே தலை சுற்ற இந்த டெக்னிக்க ராஜா 1978 பண்ணிருக்காரு. இதே மாதிரி தமிழ் சினிமால வந்த பாடல்கள்ல நம்ம கவனிக்க தவறுனா சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒவ்வொருத்தங்களை திட்டிக்கிறாங்க அதாவது நம்ம சொல்ற விஷயங்களை அடுத்தவங்களுக்கு ஹர்ட்டும் ஆகக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு புரியணும்னா அதுக்கெல்லாம் எவ்வளோ இது வேணும். என்ன சொல்றது, அது பேர் என்ன வரல, எல்லாம் விட்டுருங்க, எனக்கும் வரல. இல்லை அப்போ உள்ள மனுஷங்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ உள்ள மனுஷங்க இருந்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா நம்ம இளையராஜா சார் இருக்காரு, அவர் வந்து டியூன் எது இதுல இருந்து டியூன் எடுக்கணுமோ அது இதுல இருந்து, அதாவது அந்த டைம்ல அவ இப்போ இல்லை, அந்த டைம்ல வந்து எப்படி இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம பேரை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ அவர் பண்றதெல்லாம் பார்க்குறப்போ அது வேற மாதிரி, அதுக்கு வேற நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த காலத்தில் அவங்க இருந்ததுக்கும் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவங்களை பாருங்க இந்த பாடல்கள் கேட்கும் போது வந்து அப்படியே ஒரு மெய்சிலிருப்பு வருது.
பாடல் கேட்கும்போது நமக்கு வந்து அருமையான ஒரு டியூனில் இருக்கு. இப்போ வர சாங்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒன்று ரெண்டு சாங்ஸுக்கு வந்து நம்ம மனசில் நின்னாலுமே மிச்சவள சாங்ஸ் நிறைய பாட்டு கேட்கும்போது இந்த பாட்டு அதில் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, அந்த டியூன் இதில் வந்த மாதிரி இருக்குது, நம்ம வந்து இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பழைய பாட்டில் ரொம்ப மைன்யூட்டாக கேட்டால் மட்டும்தான் இதில், இப்போ இதில் வந்த பாட்டுமே நல்ல மைன்யூட்டாக கேட்டு பார்த்தா அந்த அந்த ரோஜா அந்த ரோஜா ரோஜா படத்தில் வந்துட்டு அந்த அந்த டியூன் வந்து இந்த டியூனில் வருதுன்றதை நம்மளால் யூகிக்க கூட முடியலை. ஸோ அவ்வளோ மைன்யூட்டாக வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ராஜா நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் வந்து அந்த மாதிரி தான் டியூன் போடுறதுல வந்து அவரோட ஹைலைட்டான ஒரு பாட்டு இருக்குது, அது எங்களோட ஒரு ஃபேவரட்னா பாட்டும் கூட. என்ன பாட்டுன்னு தெரியும்ல? என்ன பாட்டு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. உங்க திருவாயில கேட்டது நல்லாயிருக்கும். அந்த நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் சிலன் இருக்கா, அதில் ஒரு சாங் வரும், அதுதான் எங்களோட ஃபேவரட்டான சாங் கூட. ரஹ்மான் சாரோட சாங்கு அந்த சாங் தான் எங்களோட என்ன சொல்கிறது, ரொம்ப டச்சிங்கான சாங். லவ் நாங்கள் லவ் பண்ணுற டைமில் எங்களுக்கு வந்து ரொம்ப டச்சிங்கான சாங். நாங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல இருந்தோம், நாட்குறிப்பில் நூறு முதல் பேரை எழுது அப்படின்ட்டு ஒரு லைன் வரும்ல, அது எனக்கு செம்மையான ஒரு சாங். இதுல வந்து எல்லாமே எனக்கு அந்த ரிதம் படம், எனக்கு அந்த நேம் படம் நேம் அவங்களுக்கு தெரியல, ரொம்ப படம் நேம் எல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து பாட்டு வந்து வீடியோவாக பார்க்குறத விட ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்குறதுக்கு நல்லா பிடிக்கிறனால பாட்டு அந்த அஞ்சு பாட்டுமே செம்மையான பாட்டு, எனக்கு நல்லாவே ரொம்பவே பிடிச்ச ஒரு சாங். என்னோட யூடியூப் பிளேலிஸ்ட்டில் இதெல்லாமே இருக்கிற பாட்டு தான். ஸோ ஆனால் அதோட அந்த பாட்டில் அந்த படத்தில் ஒரு மெயின் ஹைலைட் அந்த அஞ்சுலேயுமே வந்து பஞ்சபூதங்களையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படின்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். ஜீன்ஸ் படத்துல என்ன அவர் ஏழு அதிசயத்தை வச்சு அதிசயத்தை வச்சு எடுத்துருக்காங்க. யோ, அதாவது சொல்றதுக்கு லெஜெண்டரி வேர்ட்ஸ், அதை சொல்றதுக்கே வார்த்தைகள் வந்து நமக்கு அவ்வளோ தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ அர்த்தமுள்ள பாடல்கள் இருக்கட்டும், அவருக்கு தமிழ் மேலே இருக்க பற்றா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரஹ்மான் சார் தமிழ் பட்டுலாம் நம்ம ஹேட்ஸ் ஆஃப் தான் பண்ணணும். நம்ம வீடியோ பார்த்தாலே தெரியும், அடுத்து அவரோட தங்கிலீஷ் தான் ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ அதை அடுத்த வீடியோவில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த பிளேலிஸ்டில் சாங்ஸில் உங்களுக்கு எதெல்லாம் ஃபேவரட் பிளேலிஸ்ட்டுங்கிறதே கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோட நோட்டிபிகேஷன் எல்லாம் உடனுக்குடன் வரும். சரி சரி சரி, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ போடும்போது பர்சனலா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுங்க, அப்படி இல்லைன்னா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேசுங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேச முடியாது, பிகாஸ் மறந்துடுறோம், நிறைய விஷயம் மறந்துடுவோம். அதே மாதிரி பாஸ் பண்ணிவிட்டு பேசலான்னா அது வந்து உங்களுக்கு ஸ்னாப் வந்து கட் ஆகுது. ஸ்னாப் கட் ஆகுதுன்றத விட எடிட்டிங்கில் வந்து எங்களுக்கு வாய்ஸிங் பண்ணும்போது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருக்கும்னு இல்லை, கொஞ்சம் அதில் டிஃபிகல்ட், கொஞ்சம் லேக் வருது எங்களால் வந்து. அப்புறம் வந்து வாய்ஸ் வந்து நமக்கு கேட்குறதுக்கு வந்து நல்ல கரெக்டான டோனில் இருக்காது, அப்புறமா வீடியோ பார்க்குறதுக்கு சுத்தமாக இது இருக்காது. ஸோ அதனால் சாரி, அதனால தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் கம்மியாக வாய்ஸில் தான் பேசியிருக்கோம். ஸோ வந்து அந்த சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் கொஞ்சம் வாய்ஸ் நாங்கள் இடையில ஏதாச்சும் பேசியிருப்போம், அந்த வாய்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காது. கேட்டிருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா எங்களுக்கு அப்பப்போ தோன்றதை பேசிட்டோம்னா நம்ம வந்து இது ரியாக்ஷன் சேனல் ஓகேவா, ரியாக்ஷன் வந்து நம்ம அந்தந்த டைமில் அந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டோம்னா அப்புறம் வந்து நமக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது, என்ன பேசணுன்றதையும் நம்ம மறந்துடும். அதனால தான் நம்ம அந்த டைமுக்கு வந்து அப்பப்போ தோன்றதை சொல்லிடுவோம். உங்களுக்கு தோன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லிடுங்க, அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணிடுறோம். உங்களுக்கு தோன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்கிறீங்க, அதுக்கு நாங்கள் ரிப்ளையும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம், நம்ம பாஸ் பண்ணி பேசுகிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறோம். பிகாஸ் இது வந்து ரொம்ப நீளமான வீடியோ ஓகேவா, இது சின்ன வீடியோ ஒரு 5 நிமிஷம் வீடியோ 10 நிமிஷம் வீடியோனா கூட நாங்கள் மேட்ச் பண்ணிடுவோம். பட் 25 நிமிஷம் வீடியோ 20 நிமிஷம் வீடியோன்ற போது வந்து கொஞ்சம் அதோட லேகிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும், அதனால தான். ஸோ கொஞ்சம் கோச்சிக்காமல் வீடியோ இருக்கும் ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.